போன எபிசோட்ல ஹைகினோட அப்பா அவனை யூஎஸ்க்கு வர சொல்ல ஹைகினுக்கு இப்ப யூஎஸ்க்கு போறதா இல்ல சென்னு கூட இருக்கிறதா இல்ல யான்ஃபை கூட போறதான்னு இப்படி ஒரு இக்கடான கன்ஃபியூஷன்ல மாட்டிட்டு இருக்க, இந்த கன்ஃபியூஷனோடய அப்படியே வெளில வந்து சென்னை மீட் பண்றான். இவன் மூஞ்சி ஒரு மாதிரி கோணலா இருக்கவே என்னாச்சுடா அவனுக்கு, ஏன் ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு சென் கேக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டியில போய்கிட்டு இருக்க. சென்னுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு, இவன் ஏன் மறுபடியும் இவ்வளவு டல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை கண்ணாடியில பாத்துட்டே இருக்கான். இது வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஹைகின் கிட்ட எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு ரோடு ஓரமா போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஹைகின் அவன் கிட்ட வந்து என்னடா ஆச்சு ஏன் இங்க நிறுத்திட்டு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லடா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்புவோமே அப்படின்னு சொல்றான். தன்னை பத்தி யோசிச்சுட்டு தான் சென்னை எப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹைகின் அவன் கிட்ட வந்து, நேத்து எங்க அப்பா என் ஸ்கூலுக்கு கால் பண்ணி பேசியிருக்காருடா. இதுக்கு சென்னை எதுக்குற அவங்க அப்பா ஸ்கூலுக்கு எல்லாம் கால் பண்ணி பேசுறாரு, அது நான் வேற யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணணும்னு டீச்சர் கிட்ட பேசியிருக்காருடா. என்னடா சொல்ற யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணுமா, ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்க, அப்பா நாங்க இப்ப இருக்க வீட விக்க முடிவு பண்ணிருக்காரு, அப்படியே என்ன யூஎஸ்ல வந்து அவரு கூட இருக்க சொல்றாரு, அங்கேயே படிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்றா ஹைகின். இதை கேட்டுட்டு சென் கொஞ்சம் டென்ஷன் ஆக, என்னடா நீ என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்காரா, நீ இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கடா, இங்க பாதையில படிப்பை விட்டுட்டு திருப்பி அங்க போய் எப்படி கண்டினியூ பண்ண முடியும், சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பதில் சொன்ன, நான் வேணாம் தாண்டா சொன்னேன், ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கே தெரியாம காலேஜுக்கு எல்லாம் கால் பண்ணி டீச்சர் கிட்ட எல்லாம் பேசிருக்காரு, ஏன்னா நீ ஒரு பெரிய பையன்டா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, நான் எவ்வளவோ சொன்னேன்டா, ஆனா அவர் என் கூட வந்து நீ தங்கனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்காரு, இத பத்தி நானும் கொஞ்சம் யோசிச்சேன்டா, எனக்கு என்னமோ நான் யூஎஸ் போறது நம்ம மூணு பேருக்குமே நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இப்படி மூணு பேருன்னு ஹைகின் சொன்ன உடனே சென்னைக்கு செம்மையா கோவம் வருது. நீ மூணு பேருன்னு அவனை சேர்த்து சொல்றதுல இருந்தே நல்லா தெரியுது, நீ இன்னும் அவனை மறக்கலன்னு, நீ எவ்வளவு யோசிக்கிறியோ தாராளமா வீட்டுக்கு போய் யோசி, வா நான் அவனை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஹைகின் கிட்ட எதுவுமே பேசாம அவனை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிடுறான். இப்படியும் ஆல்ரெடி ஹைகின் ஒரு முடிவு பண்ணிருக்க, அவன் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுட்டு யூஎஸ் போயிடுவானா, இல்ல அதுல நடுவுல வேற ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க் ப்ளூ அண்ட் மூன் எபிசோட் 10. இந்த எபிசோட்ல ஹைகினோட அந்த டபுள் மைண்டை பத்தி நமக்கு நல்லாவே புரிய வரும். அவனோட அந்த கன்ஃபியூஸ்டான ஒரு பிராட் அப், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா, தமையில அன்பா இருக்கிறவங்க யாருமே இல்லாம ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்த ஒரு பையன் எவ்வளவு கன்ஃபியூஸ்டா ஒரு டெசிஷன் எடுப்பாங்கறத இந்த எபிசோட்ல மட்டும் இல்ல இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நமக்கு அதான் நல்லாவே புரிய வருது. யாருக்கிட்டயுமே பெருசா ஓபனா பேசாத ஒரு பையன், ஒரு இன்ட்ரோவர்ட், இப்படிப்பட்ட ஒரு பையன் தான் லைஃப் டெசிஷனை எந்த மாதிரி எடுப்பான்னு இனிமே வர எபிசோட்ல எல்லாமே பாக்கலாமா. இப்ப வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் ஹைகினோட யூனிவர்சிட்டியில அவனோட ஃப்ரெண்ட் மீட் பண்றான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா பாருங்க, முன்னாடி ஆர்ட் ஸ்டுடியோல சென்னு ஒரு டைம் இந்த பொண்ணு தான் மீட் பண்ணுவான். இப்போ இந்த பொண்ணு ஹைகின் கிட்ட, அன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆர்ட் ஸ்டுடியோல பார்த்தேன், உன்னை தேடிட்டு தான் அங்க வந்துட்டு இருந்தான், அவன் அங்க மாடலா இருக்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, ஹைகின் எதுக்கு அதெல்லாம் இல்லையே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு உன்ன அவன் தேடி அங்க வந்தான், அவன் கிட்ட போய் சொல்லிட்டு நீ எங்கேயா போனியா என்ன, இப்படி அந்த பொண்ணு கேட்ட உடனே ஹைகினோட ஃபேஸே மாறுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எதுவும் அழுப்புறான். இப்ப அந்த பொண்ணு மெதுவா ஹைகின் வந்துட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆர்ட் ஸ்டுடியோல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவனை பாக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்றாங்க. இப்படி சொல்ல ஹைகின் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஜெல்லஸா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹைகின். இப்படி யூனிவர்சிட்டில இருந்து கிளம்பி சைக்கிள்ல வந்துட்டு இருக்க, அங்க ஒரு கார் வந்து அவனை கிராஸ் பண்ணி நிக்குது. இந்த கார்ல யார் இருப்பான்னு பார்த்தா நம்ம யான்ஃபை தான். இப்ப யான்ஃபை கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு ஹைகின் கிட்ட, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, உனக்கு மெசேஜ் பண்ண கால் பண்ண நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல, என்னாச்சு போன் வேலை பண்ணலையா? இதுக்கு ஹைகின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் அப்பா ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி அதனால என்ன, அப்பா என்ன என் கூட பேசக்கூடாது மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண கூடாதுன்னு சொன்னாரா என்ன? இதுக்கு ஹைகின், அதெல்லாம் இல்ல, அவர் கூட நான் யூஎஸ் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு யான்ஃபே ரொம்ப ஷாக் ஆக, என்னடா சொல்ற நீங்க படிச்சுட்டு இருக்க, இப்ப எப்படி யூஎஸ் கிளம்பி போவ அப்படின்னு கேக்க, இதெல்லாம் யோசிக்காம அப்பா சொல்லிருக்க மாட்டாரு, நானும் கிளம்பலாம் தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்க இந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷனுக்கு நான் யூஎஸ் போறதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நீ இனிமேல் என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத, என்ன மீட் பண்ண ட்ரை பண்ணாத, எனக்கு மெசேஜ் அனுப்பாத, கால் பண்ணாத, நான் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு யான்ஃபே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஏன்டா இப்பெல்லாம் சொல்ற, நான் யூஎஸ் போறதுனால நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறதா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி புரியாமையே யான்ஃபே பாத்துட்டு இருக்க, அப்படியே ஹைகின ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறான். ஹைகின் இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போக யான்ஃபே அவன் பின்னாடியே வந்து நிக்கிறான். இதை பாத்துட்டு ஹைகின் அவன் கிட்ட, நான் தான் என் பின்னாடி வராதுன்னு சொன்னல, மறுபடியும் ஏன் இங்க வர அப்படின்னு கேட்க, யான்ஃபே எதுக்கு, நீ சொல்லிட்ட சரி அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேனா, நீ எங்க போனாலும் நான்
பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கேன். ஐக்கின்க்கு இது கேட்டவனே லைட்டா சந்தோஷமும் ஆகுது, ஆனா வெளியில காட்டிக்காம அப்படியே சட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த சீன் பர்டிகுலர்லி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஐக்கின் ஏதோ சும்மா சொல்லணுமே தான் யான்ஃபே கிட்ட நீ என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஆக்சுவலி அவனுக்கு யான்ஃபே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் யான்ஃபைய மீட் பண்ணாம அவனால இருக்க முடியாது. யான்ஃபை ஒரு காரணமா வச்சு அவன் யூஎஸ் போறதை ஸ்டாப் பண்ணிடுவானான்ட்டு வர எபிசோட்ல பாக்கலாம். அடுத்து இங்க யான்ஃபையோட ஆபீஸ்ல ஆஸ் யூஷுவல் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. எப்பவுமே இந்த மீட்டிங்ல செம்ம கடுப்பா எல்லாரையும் திட்டி தீப்பா யான்ஃபை. ஆனா இப்ப என்னடான்னு பார்த்தா எல்லார்கிட்டயும் அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருக்கான். அவன் எம்ப்ளாயீஸ்க்கே செம்ம ஆச்சரியமா போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன், எல்லாம் புது லவ்வர் கிடைச்ச குஷி. அதுவும் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இவன் இந்த குஷியா இருக்கானே, இவனுக்கு மட்டும் நல்ல லவ் செட் ஆட்டா, இவனெல்லாம் பிடிக்கவா முடியும் மக்களே? நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. யான்ஃபை இப்படி ரொம்ப குஷியா இருக்கிறத ஜெரியும் நோட் பண்ணிட்டு நம்ம பாஸ் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்ல, பிங்கியும் சிரிச்சுட்டு அவர் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பாரு, என்ன ஒர்க் பிரஷர்னால அப்பப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆவாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஜெரி இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் லவ் அப்படின்னு சொல்ல, என்னது லவ்வா? ஆமா, சில நேரங்கள்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்அப் ஆனாலே அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் தரும், அந்த சந்தோஷத்துல தான் இப்ப பாஸ் இருக்காரு அப்படின்னு ஜெரி சொல்றான். இதை கேட்டோன்னு பிங்கி கொஞ்சம் ஷாக் ஆக, என்னது நம்ம பாஸ் பிரேக்அப் பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறா. இதை பத்தி உனக்கு அதிகமா தெரியணும்னா நம்ம பாஸ் கிட்டே நேரா போய் கேட்டுக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி அங்கிருந்து எழுந்து போயிடுறான். இப்ப அடுத்த யான்ஃபையும் பிங்கியும் மீட் பண்ண, பிங்கி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம டைரக்டா யான்ஃபை கிட்ட கேட்டுறா, பாஸ் நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, யான்ஃபை எதுக்கு அவகிட்ட என் லவ் லைஃப் என்ன உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்க, இதுக்கும் பிங்கி கொஞ்சம் கூட தயங்காம, ஆமா பாஸ் முக்கியம் தான், உங்க மேல எனக்கு அதிகமா ஆர்வம் இருக்கு, அதனால நீங்க யார லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். இப்படி பிங்கி டைரக்டா சொல்லவே யான்ஃபையும் அதை கேட்டு சிரிக்கிறான். இப்ப பிங்கி அவன் கிட்ட, ஜெரி இப்பதான் என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ரீசெண்டா ஒரு ஹாப்பியா ஒரு பிரேக்அப் ஆச்சாமே. இதை கேட்டோன்னு யான்ஃபை இந்த மாதிரி அவன் சொல்றத கேக்கறத முதல்ல நிறுத்திட்டு, நீ பாட்டு உன் வேலையை பாரு, உன் ட்ரைனிங் பீரியட் கூடிய சீக்கிரம் முடிய போகுது, நீ பாத்துட்டு இருக்க இந்த அசிஸ்டன்ட் பொசிஷன் நான் வேகண்டா தான் வச்சிருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீ எம்ப்ளாயி அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, பிங்கிக்கு செம்ம சந்தோஷமாயிட்டு யான்ஃபைய கட்டி புடிச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் சென்னுக்கு ஃபைனலி ஒரு ரூம் கிடைச்சிருது. அவன் ஃப்ரெண்டோட ரூம்ல ஒரு பங்கர் பெட் இருக்கு, அதுல மேல அவன் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்க, இவனுக்கு கீழே ஃப்ரீயா இருக்க அந்த பெட்ட தரான். அந்த பெட்டுக்கு பக்கத்துல நிறைய மேப் எல்லாம் ஒட்டி இருக்க, என்னடா இது மேப் எல்லாம் ஒட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, உனக்கு முன்னாடி இங்க இருந்தவன் வேர்ல்ட் டூர் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவான், இப்ப அவன் வேர்ல்ட் டூர் தான் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோயேன், ஒரு ஞாபகத்துக்காக அவன் இங்கே விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் ஃப்ரெண்டு சென்னு கிட்ட, என்ன காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். சென்னும் கொஞ்ச நேரம் அந்த ரூம் எல்லாம் சுத்தி பாத்துட்டு அவன் போன் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அவனும் படுக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி தூங்கினதுக்கு அப்புறம் ஐக்கின் நிறைய டைம் மொபைலுக்கு கால் பண்றான், ஆனா சென்னு நல்லா தூங்கினதுனால அவன் எந்த காலையுமே அட்டன் பண்ணல. சென்னும் அவன் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லவே ஐக்கின் இப்போ கேவ மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவன் வேலை பண்ற அந்த துணி கடைக்கு வர, அங்க கே இருக்க மாட்டான், என்னன்னு விசாரிச்சா கே வெகேஷன் போயிருப்பான் கொரியாக்கு. இந்த விஷயத்த ஐக்கின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். சரி இப்ப இவனும் இல்லையேன்னு சொல்லவே ரொம்ப டல்லா அங்கிருந்து கிளம்பி போறான். இப்படி அந்த கடையில இருந்து வெளில வந்துட்டு இருக்க அந்த கடையோட கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல சென்னு மாதிரியே ஒரு பையன் போறத பாக்குறான். சென்னுதானு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா திரும்பி பார்த்தா அவன் சென்னு இல்ல. சோ பேசிக்கலி இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஐக்கின் யான்ஃபை கூட பேசுறது இல்ல, அவன் ஃப்ரெண்டு கேவும் இல்ல, அவனுக்கு இருக்க அடுத்த ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சென் மட்டும்தான். ஆனா அவனையும் இப்ப இவனால கான்டாக்ட் பண்ண முடியல. சோ மேபி சென்னு கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானோ என்னமோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே, இவன் சென்னை நிஜமாவே மிஸ் பண்றானா, அப்படி இல்லைன்னா அவனுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லைங்கிறதுனால சென்னை மிஸ் பண்றானான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்களே பாப்போம். அன்னைக்கு நைட்டு சென்னோட ரூம்ல அவன் ஃப்ரெண்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து பாக்க, இன்னமும் சென்னு தூங்கிட்டே இருக்கான். அவன் உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கு, ஒரு பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு அவன் பாட்டு தூங்கிட்டே இருக்கான். இவன் சென்னு சென்னு கூட்டம் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். என்னடா செய்யும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்க ஹைக்கின்க்கு சென்னை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் டல்லாக செமையா குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போறான். அப்பாவும் வீட்டுல இருக்க, என்னடா செய்யும் இவ்வளவு குடிச்ச அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் நிறைய குடிக்கலப்பா, சும்மா ஃப்ரூட் வைன் தான் குடிச்சேன். இதுக்காப்பா? சரி நீ உட்காரு, நான் உனக்கு சூப் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராரு. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்க அப்பா ஹைக்கின் கிட்ட, என்னாச்சு உன் ஃப்ரெண்டு சென்னு இப்பெல்லாம் இங்க வரதே இல்லையே? இதுக்கு ஹைக்கின், நீங்க தான் அவனை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லியாச்சு, அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவன் இங்க வருவான்? நான் எங்கதான் அவனை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னேன். இத கேட்டு ஹைக்கின் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, நீங்க தான்ப்பா சொன்னீங்க, அவனுக்கு இப்ப வெளியில டாம் கூட கிடையாது, அவனுக்கு சொந்தமா வீடுன்னு ஒன்னும் கிடையாது, அப்ப இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, நீங்க எல்லாம் சொல்லனா எனக்கு எப்பரா தெரியும் இதெல்லாம். அது மட்டும் இல்லப்பா, இப்ப அவன் எங்க போயிருக்கான் எங்க இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவனை கான்டாக்டே பண்ண முடியல தெரியுமா? இதுக்கு அப்பா, சரி அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உனக்கு யாருன்னா தெரியுமா? அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. ஹைக்கின் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் ஃபேமிலி எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்பா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, என்னடா ஃப்ரெண்டு நீ, ஃபேமிலி யாருமே தெரியாது அவனுக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவன் வாய்
பயத்திருந்து சொல்லிருக்கலாம்ல, என்கிட்ட பொறுமையா சொல்லியிருந்தா நான் என்ன கேட்காம போயிருப்பேன். ஹைக்கின் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு பொறுமையா சொன்னா நீங்க என்ன கேப்பீங்களா? அப்பா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எத்தனையோ விஷயம் உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன்ப்பா, நீங்க எதுவுமே கேட்ட மாதிரி தெரியல. இது மட்டும் என்ன கேட்டுட்டு ஒத்துக்கிட்டா இருக்க போறீங்க? இப்படி அப்பா மேல சரமாரியா குற்றச்சாட்டா வைக்க அவரு கடுப்பாயி அங்கிருந்து எழுந்து உள்ள போயிடுறாரு. இப்ப இங்க சென்னோட ரூம்ல இன்னுமும் அவன் தூங்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆயிட்டும் என்னடா இவன் இப்படி தூங்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அவனை எழுப்பி விட பாக்குறான். உனக்கு காலேஜ் இல்லையாடா, இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்ல அப்பையும் சென்னை எழுந்திரிக்காம இருக்க இவன் கிளம்பி காலேஜுக்கு போயிடுறான். காலேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தாலும் அப்பையும் சென்னை தூங்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவன் மெதுவா கிட்ட வந்து சென்னோட தலையை தொட்டு பாக்க அவனுக்கு செம்மையா ஹை ஃபீவரா இருக்கும். இவன் வேகமா போயிட்டு ஈர டவல் எடுத்துட்டு வந்துட்டு அவனை மெதுவா தொடச்சு விட்டுட்டு இருக்க அப்போ தூக்கம் கலைஞ்சு சென்னை எழுந்திரிக்கிறான். நான் எவ்வளவு நேரம்டா தூங்கினேன் அப்படின்னு கேட்க, நீ 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கடா, உனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயே அப்படின்னு சொல்ல சென்னத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, எனக்கு இப்போ ஒரு டியூஷன் எடுக்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்படியே போறேன் அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்படி அன்னைக்கே லேட் நைட்டும் ஆக சென்னோட ஃப்ரெண்டும் ரூமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். இன்னமும் சென்னை இப்படி தூங்கிட்டே இருக்கிறத பார்த்து அவன் ஃப்ரெண்டு ரொம்ப கவலைப்படுறான். அப்ப கரெக்டா சென்னோட மொபைலுக்கு பிங்கி கால் பண்றான். ஃப்ரெண்ட் அந்த மொபைல் எடுத்துட்டு பிங்கி யாருன்னு விசாரிச்சுட்டு இந்த மாதிரி சென்னுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்றான். அடுத்து இங்க எப்பவுமே ஹைக்கின்னு சென்னு ஒரு பார்ல வந்து குடிப்பாங்க இல்லையா, அந்த பாருக்கு ஹைக்கின் மட்டும் தனியா வரான். இப்படி குடிச்சுட்டு அங்க யாரையோ தேடிட்டு இருக்க அதே பார்ல நம்ம ஜிம்மியும் இருக்கான். ஜிம்மிக்கு தான் ஏற்கனவே நம்ம ஹைக்கிங் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, முன்னாடி ஒரு டைம் சமையா குடிச்சிட்டு ஹைக்கின் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவானே அது ஞாபகம் வர ஜிம்மியே போயிட்டு ஹைக்கின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம், ஆனா உனக்குதான் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்ல ஹைக்கினும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஜிம்மி இப்ப அவனை பாத்துட்டு நீ ரொம்ப டல்லா இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஹைக்கின் இதுக்கு டக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜிம்மியும் சிரிச்சுட்டு நீ ஓகேன்னு சொல்லும் போதே தெரியுது நீ நாட் ஓகேவா தான் இருக்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் டாரட் கார்டு ரீடிங் எல்லாம் பண்ணுவேன், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்ல ஹைக்கிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஜிம்மி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ ரொம்ப டிஃபரெண்டான ஆளுதான், எல்லாருமே உங்க ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ஆனா நீ மட்டும் வேணான்னு சொல்றிய அப்படின்னு சிரிக்க ஹைக்கின் அதுக்கு என் லைஃப்ல இருக்க பிரச்சனையே நானே சால்வ் பண்ணிப்பேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஜிம்மி அவனை பாத்துக்கிட்டே நீ கண்டிப்பா லவ்ல ஏதோ பிரச்சனை இல்ல இருக்கன்னு தெரியுது, இப்படி சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு கிரில் மாதிரி இருக்கு, அங்க நிறைய குட்டி குட்டி போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்க, அங்க பாரு, அது நானும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நாங்க இப்பதான் ரீசெண்டா பிரேக்அப் ஆனோம் அப்படின்னு சொல்ல ஹைக்கினும் அந்த போட்டோவை பாக்குறா. அதுல யான்ஃபைய பாக்க இவன் தான் யான்ஃபையோட லவ்வரான்னு தெரிஞ்சுக்க ஹைக்கின் செம்மையா சர்ப்ரைஸ் ஆகுறான். இப்ப ஜிம்மி ஹைக்கின்ட்ட ஒருத்தனுக்கு லவ் ஃபீலிங் வந்துட்டாலே கிட்டத்தட்ட அது ஆல்கோஹால் குடிச்சு ஒரு மயக்கமா இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். நமக்கு கான்சியஸ் இருக்க மாதிரியும் இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும், ஆனா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த ஆல்கோஹால் எஃபெக்ட் இருக்க வரைக்கும் தான் அந்த சந்தோஷம், அதே மாதிரி தான் காதலும். இப்படி ஜிம்மி பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க ஹைக்கின் டக்குன்னு ஜிம்மி பக்கம் திரும்பி நீ தானே அது அப்படின்னு கேக்குறான். ஹைக்கின் எதை புரிஞ்சுக்கிட்டு கேக்குறான்னு ஜிம்மிக்கு புரியாம ஆமா ஆமா அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த போட்டோவை பார்த்துட்டு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு சொல்ல ஹைக்கினும் சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்ப மறுபடியும் ஜிம்மி ஹைக்கின் கிட்ட உனக்கு மனசு மாறிச்சுன்னா நான் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பேன், உனக்கு வேணும்னா வந்து என்கிட்ட கார்டு ரீடிங் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாம ஹைக்கின் அமைதியா இருக்க ரொம்ப நேரம் ஜிம்மியே பாத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து இங்க சென்னோட ரூம்ல சென்னுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் ஃப்ரெண்ட் இன்ஃபார்ம் பண்ணவே பிங்கி அவனை தேடி அங்க வந்துட்டா. கிட்டத்தட்ட சென்னை ரெண்டு நாளா சாப்பிடாம படுத்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரா பிங்கி. சென்னை கிட்ட ரொம்ப கோவமா, இப்படி ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு ஹை ஃபீவரா இருக்கு, உன் ஃப்ரெண்டு மட்டும் அன்னைக்கு போன் எடுக்கலனா நீ இந்த மாதிரி பட்னியாவே இருந்திருப்ப, இப்படி சொல்லிட்டு பிங்கி செல்லமா கோச்சுக்க அவள சென்னு கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். ஆமா அதெல்லாம் சரி, இப்பயே நீ இங்க வந்து தங்கிட்டு இருக்க, நீ ஹைக்கினோட வீட்டுல தானே தங்குவ அப்படின்னு கேக்க சென்னதுக்கு அவனோட அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அதனால நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்க ரிலேஷன்ஷிப் பத்தி அவருக்கு தெரியாது. இதுக்கு பிங்கி உங்களை பார்த்தாலே ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியும், அவருக்கு தெரியாதா என்ன? இப்ப கொஞ்ச நேரம் சென்னை யோசிச்சுட்டு ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் என்ன வெளில போக சொல்லிட்டாரோ என்னமோ. பிங்கி இப்ப அவன் கிட்ட அதெல்லாம் சரி நீ இங்கதான் தங்கியிருக்கன்னு ஹைக்கின் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு கேக்குறா. சென்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே இல்ல அப்படின்னு சொல்ல அப்பதான் அவன் மொபைல் எடுத்து பாக்குறான். ஹைக்கின் அத்தனை தடவை கால் பண்ணிருப்பான், இத பிங்கி கவனிச்சுட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. சென்னு ரொம்ப அமைதியா எல்லாமே ஓகே தான், இது எங்களுக்குள்ள நார்மல் தான் அப்படின்னு சொல்றான். இப்ப பிங்கி அவன் ஃபேஸ நோட் பண்ணிட்டு நீ எப்பவுமே அவனை பத்தி பேசும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முகம், ஆனா இப்ப அப்படி தெரியலையே ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது எங்களுக்குள்ள சகஜம் தான் அப்படின்னு சொல்றான். இப்ப எதேச்சா பிங்கி வேலையை பத்தி பேச ஆரம்பிக்க எங்க பாஸ் வேற ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு, அதே மாதிரி எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு தெரியுமா, எல்லாமே எங்க பாஸோட புது லவ்னாலதான், அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பிங்கி சொல்ல புது லவ்வருங்கிற வார்த்தையை கேட்டவனவே சென்னு ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப மெதுவா பிங்கி கிட்ட உன் பாஸோட லவ்வர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். எனக்கு
எனக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வமா தான் இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கட்டாயமா என்கிட்ட சொல்லணும், எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு எதுக்கு இதுல இவ்வளவு ஆர்வம் சொல்லிட்டு பிங்கி ஓகேன்னு தலையாடுறா. ஒருவேளை அந்த புது லவர் ஹைகின்னா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே சாப்பிட்டு இருக்கான் சென்ன. லவ்வரா இருக்குமோன்னு யோசிக்கும் போதே சென்ன இவ்வளவு கஷ்டப்படுறானே. இவனுக்கு தெரியாம பின்னாடி இவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு அவன் பார்த்தானா, பாவம் நம்ம சென்ன என்ன ஃபீல் பண்ணுவாள் மக்களே. சில நேரங்கள்ல எனக்கு சென்ன மேல கோபமும் வரும், ஆனா அதே நேரத்துல ஹைகின வற்புறுத்தாம அதே நேரம் அவனை விட்டும் கொடுக்காம பர்சிஸ்டன்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும்ங்கிறத நம்ம சென்ன பார்த்து கத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சென்ன ரொம்ப ஹர்ட் ஆகாம இருந்தா சரி, பல ரிலேஷன்ஷிப்ல நான் விட்டு கொடுக்கறேன்ற பேர்ல நம்மள நாமே நிறைய ஹர்ட் பண்ணிப்போம், நம்ம ஃபீலிங்ஸ ரொம்ப கஷ்டப்படுத்திப்போம். ஒரு அளவுக்கு மட்டும்தான் நம்மளால அதை தாங்கிக்க முடியும், அதுக்கு மேல போச்சுன்னா அதுவே நமக்கு ரொம்ப டிப்ரெஷனா மாறிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஹைகின் மாதிரி ஒரு பர்சன் கிட்ட தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஹெல்தியான விஷயம் நினைக்கிறீங்களா, இல்ல இவன் இப்படிதான் முடிவு பண்ணிட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வரதுதான் புத்திசாலித்தானோ நீங்க நினைக்கிறீங்களா? இதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த சீரீஸ்ல ஃபைனலா ரெண்டு எபிசோட் இருக்கு. இன்னைக்கு 11th எபிசோட் போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் ரெண்டு எபிசோடும் சேர்த்து நாளைக்கு ஒரே வீடியோவா போஸ்ட் பண்ற ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக. சோ இந்த குழப்பமான சீரீஸோட ஃபைனல் எபிசோட் பாக்குறதுக்கு ரெடியா? நாளைக்கு அந்த எபிசோட் கூடிய சீக்கிரம் பாத்திரலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.